ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் அநேக தேவ பிள்ளைகள் ஜபத்தில் வந்திருப்பது சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜப நாட்களை தேவன் நமக்கு ஆசிர்வாதமாக தந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக இந்த கூட்டத்தை விசேஷித்து வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை இதன் இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் இன்று நிறைவாய் பெற்றுக்கொள்ள தேவன் வழி நடத்துவாராக லேலுயா அன்பானவர்களே நான் சொல்லுகிற வேத வசனங்களை கொஞ்சம் செவி கொடுத்து அந்த வசனங்களை நீங்கள் உட்கொள்ளுவீர்கள் என்றால் நிச்சயமாக இன்று தேவன் உங்களுக்கு நினைத்த ஆசீர்வாதத்தை பிரைஸ்லாட் முதலாவது பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து உங்களுக்கு ரெண்டொரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்தும் சொல்லி எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நடைமுறையாய் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அதை கவனித்து கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது நாம் ஏன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பரலோகத்தின் தேவன் தமது பெரிய ஒரு திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அந்த திட்டத்தின் ஒரு முக்கிய ஆட்களே மனிதர்கள் என்பவர்கள்தான் மனிதர்களை இந்த பூமியில் அவர் உருவாக்கி இந்த மனிதர்களுக்காக வேண்டி பூமியில் காண்கின்ற மற்ற அனைத்தையும் அவர் உருவாக்கி இந்த மனிதர்களை மட்டும் தேவ சாயலில் உருவாக்கி மனிதர்களுக்கு மட்டும் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பை அன்று முதல் இன்று வரைக்கும் தந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார் இப்போ இதிலே தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அல்ல என்ன திட்டம் மனிதர்களாகிய நாம் இந்த பூமியில் இருக்கும் நாட்களில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வழிகளிலே நடந்து அவருக்காக நாம் ஆயத்தப்பட்டு அவர் இந்த பூமியின் மனுக்குலத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கும் பொழுது அதிலே வெற்றி பெற்றவர்கள் பூமி வாழ்க்கையிலே சிருஷ்டிகருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் தங்களை அர்ப்பணித்து வெற்றியாய் ஓடி முடித்தவர்களை அவர் தம்முடன் சேர்த்து கொண்டு நித்திய நித்திய காலமாக தம்முடனே கூட வைத்திருக்க போகிறார் அல்லே லூயா இதுதான் வி சொன்னா சொன்னால் இதுதான் தேவ திட்டம் மனிதனை உண்டாக்கினதே அதற்காகத்தான் ஆனால் திரள் கூட்டமான மனிதர்கள் இந்த தேவ நோக்கத்தை மறந்து தாங்கள் எதற்காக தேவனால் உருவாக்கப்பட்டார்கள் தாங்கள் எப்படி வாழணும் என்ன செய்யணும் இதையெல்லாம் மறந்துவிட்டு தங்களுக்கு தோன்றினபடி உலகத்தில் எதையோ சாதிக்கணும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்துக்கு தான் நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே வைத்திருக்கிறார் ஆனால் முதலாவது நமதாத்துமாவுக்கு பிரயோஜனம் உண்டாகணும் அதுக்கு பிறகு நாம் வாழும் நாட்களில் நாம் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் ஸோ இந்த விஷயத்திலே தான் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார் அல்லே லூயா இந்த விஷயத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கி நடத்தி வருகிற காரியத்தில் பிதாவானவர் செய்கிற காரியங்கள் குமாரனானவர் செய்கிற காரியங்கள் ஆவியானவர் செய்கிற காரியங்கள் என்று மூன்று பேரும் வெளிப்பட்டு கிரியை செய்து கொண்டே இருக்கிறதை இந்த பைபிள் சரித்திரம் முழுவதிலும் நாம் அறிய முடியும் எனவே சுருக்கமாக சொன்னால் தேவன் உண்டு பண்ணின பூமியிலே தேவன் ஆதாம் ஏவாலோடு ஏதேன் தோட்டத்தில் உடன்படிக்கை செய்து வாழ வைத்தார் அவர்கள் தேவ நோக்கத்தை புரியாமல் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அதை இழந்தார்கள் அடுத்ததாக நோவா காலம் வந்தபொழுது ஆண்டவர் ஜலப்பிரளயத்தால் ஜனங்களை அழித்துவிட்டு ஒரு புதிய உடன்படிக்கையை புதிய பூமியிலே நோவா மூலம் உண்டாக்கினார் அது கொஞ்சம் காலம் இருந்தது அப்புறம் அவர் அந்த சந்ததியும் கர்த்தரை விட்டு விலகி போன பொழுது கர்த்தர் அடுத்தபடியாக ஆபிரகாமை அழைத்தார் அவனுடைய சந்ததியை விசுவாச சந்ததியாக எழுப்புவதற்கு அழைத்து அவனை நடத்தினார் அந்த சந்ததி நன்றாக வந்தது பிறகு பார்த்தால் அவர்களும் அவர்களுக்கு மோசடி மூலம் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அந்த சீனாய் மலையில் செய்யப்பட்ட அடுத்த உடன்படிக்கை இவைகளின்படி வாழாமல் போனார்கள் அப்பொழுதுதான் ஏற்கனவே திட்டமிட்டபடியே தமது குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக தேவன் அனுப்பினார் அவர் வந்து சிலுவையில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் அந்த உடன்படிக்கை தான் இப்பொழுது நாம் வாழும் காலத்தில் செயல்பாட்டில் இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சிலுவையில் இயேசு உண்டாக்கின புதிய உடன்படிக்கை அதை நமக்கு விளக்கி தரும்படி எழுதப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாடு இது எல்லாமே நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறார் ஸோ இப்போ நாம் தேவன் அனாதி முதலே கொண்டு வந்த அந்த நோக்கங்களை புரிந்து கொண்டு இன்றைக்கு அது ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த தலைமுறையிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அலை லூயா இனி ஒரு புதிய உடன்படிக்கை வராது ஒவ்வொன்றும் ஆதாம் ஏவாளுடையது அடுத்தது நோவாவில் புதுப்பிக்கப்பட்டு நோவாவுடையது ஆப்ரஹாமில் புதுப்பிக்கப்பட்டு ஆபிரஹாம் மோசையில் புதுப்பிக்கப்பட்டு மோசையுடையது உடையது திரும்ப இயேசு கிறிஸ்துவிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இனி இது மறுபடி புதுப்பிக்கப்பட தேவையும் இல்லை நடக்கவும் செய்யாது அலே லூயா இதுதான் கடைசி ஸோ இதிலே நாம் வாழ்வது நாம் பெற்ற பாக்கியம் ஏனென்றால் ஒவ்வொரு உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் வேவால்ன்னு சொன்னால் ஒரு லிமிட்டட் தான் அவங்களுக்கு இருந்தது ஒரு ஏதேன் தோட்டம் அதிலே ஆண்டோர் சொன்ன சில உடன்படிக்கைகள் அப்படி தான் இருந்தது அடுத்தடுத்த ஸ்டெப் வரும்போது அது பெரிய கொண்டிருந்தது வளர்ந்து கொண்டே வந்தது இப்பொழுது நிறைவு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் உதாரணத்திற்கு நமக்கு முழு பரிசுத்த வேதாகமும் கையில் இருக்கிறது இதுக்கு முந்தின உடன்படிக்கைக்காரர்களுக்கெல்லாம் அந்த காலங்களில் முழு வேதாகமும் கிடையாது இந்த ஃபுல்னஸ் ஆண்டவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் முழுமையாக அறியக்கூடிய அறுபத்தாறு புத்தகங்கள் கொண்ட பரிசுத்த வேதாகமும் நம்ம தலை நம்முடைய தலைமுறைக்கு தான் கிடைத்திருக்கிறது அல்ல லூயா அதே போல் பரிசுத்தாவியானவர் முழுமையும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற அனுபவம் இந்த சிலுவைக்கு பிறகு தான் கிடைத்திருக்கிறது எப்பவும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார் பல ஏற்பாட்டிலும் பல சம்பவங்களில் மக்கள் மேல் இறங்கி இருக்கிறார் சிலர் மேல் தங்கி இருந்திருக்கிறார் கிரிய செய்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது போல விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஆவியானவரை பெற்று ஆவியானவராகிய தேவன் நமக்குள்ளேயே தங்கியிருந்து நம்மை நடத்தி அந்த நித்தியத்துக்கு உருவாக்குகிற அந்த கிரியை இந்த உடன்படிக்கையில் தான் இருக்கிறது அல்ல இப்படி அநேக நன்மைகளை சொல்லலாம் இப்படிப்பட்ட பரிசுத்த சபை கூடுதல் இந்த உடன்படிக்கையில் தான் மேன்மையாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் இந்த தலைமுறைகளில் வாழ்கிற நமக்கு வேதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட அநேக சம்பவங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன அதையும் அறியக்கூடிய வாய்ப்பு நமக்கு தான் இருக்கிறது ஸோ இப்படி நிறைய நன்மைகளை நாம் அடுக்கி கொண்டே போகலாம் இவ்வளோ பெரிய நன்மைகளை நாம் பெற்றிருக்கும் பொழுது நமக்கு இன்றைக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே தந்து அந்த ஆவியானவர் நமக்குள்ளேயே தங்கி இருந்து நம்மை அந்த தெய்வீக திட்டத்துக்கு நேராய் ஒவ்வொரு காரியத்திலும் வழி ஒரு பெரிய திட்டம் அல்ல லூயா அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம்மை நடத்த வேண்டும் என்று நாம் போதித்து கொண்டிருப்பது இதில் முக்கியமாக ஏன் பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெந்தை பண்டிகை அன்று வந்து இறங்கி அந்த நூற்றி இருபது பேரை நிரப்பி அப்பொழுது பேதுரு எழுந்து முதல் தேவ செய்தியை வழங்கும் பொழுது சுமார் மூவாயிரம் பேர் தொடப்பட்டார்கள் அவர்கள் உணர்வடைந்து நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது உடனே பேதுருவை நிரப்பிக் கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மூலம் பேச ஆரம்பித்தார் அதுதான் அப்போஸ்டலர் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு தொடங்கி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிற புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் செய்ய வேண்டிய அடிப்படை காரியங்கள் அதை பற்றி நாம் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தி எட்டு பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்போ இது அதில் உள்ள ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை அல்லது அபிஷேகத்தை அல்லது நிரப்பப்படுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது புதிய ஏற்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளாக இருக்கிறது அதுக்கு அடுத்தபடி விட்டு விலகி இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் அது வந்து தேவன் வேண்டாம் என்று சொன்னவைகளை விட்டு விலகி நாம் அடைகிற வேறுபாட்டின் ஜீவியம் அப்போ இதிலே இந்த கட்டளைகளை நாம் பார்க்கும் பொழுது அதிலே ஒன்றுதான் பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் அல்லே லூயா அந்த தேவ கட்டளை நிறைவேற நம்மை அர்ப்பணித்து எனக்குள்ளும் வாரும் ஆவியானவரே என்று அவரை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம் அல்லே லூயா அது மட்டுமல்ல ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் அப்போ இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய புத்திரன் என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட வேண்டும் அதுதான் அதுக்கு அடையாளம் புதிய உடன்படிக்கையில் பரிசுத்தாவி இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆவியானோடு தான் முழுவதும் பொருட்படுத்து இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஸோ அந்த ஆவியை நாம் உள்ளத்திலே பெற்று அவரால் நடத்தப்படும் பொழுதுதான் நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவோம் அல்ல லூயா இந்த வசனத்தின்படி தெளிவாய் பார்க்கும் பொழுது நாம் எத்தனை தான் இயேசு இயேசு என்று சொன்னாலும் பரிசுத்தாவியை நம்முடைய உள்ளத்தில் பெற்று ஆவியினால் நடத்தப்படும் பொழுதுதான் பரலோகம் நம்மை தேவ பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கிறது அல்ல லூயா இதுக்கு அடுத்த வசனத்திலே ரோமர் எட்டு பதினைந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் இந்த பரிசுத்தாவி நமக்குள் வந்த பிறகுதான் நமக்கு அந்த உரிமை அப்பா பிதாவே என்று நேரடியாக கூப்பிடக்கூடிய உரிமையை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அதோடு கூட பதினாறாம் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் இப்போ நமக்குள்ளே இருந்து நம்முடைய ஆவியிலே ஒரு நல்ல ஒரு உறுதியை ஒரு சாட்சியை நீ தேவ பிள்ளை தான் என்று ஆவியானவர் தருகிறார் இதெல்லாம் படிக்கும் பொழுது ஆவியானவர் உள்ளே வந்து நம்மை நிரப்பாத பட்சத்திலே நம் தேவனுடைய பிள்ளை என்று பரலோகம் நம்மை அங்கீகரிக்கவில்லை என்பது திட்டமாய் சொல்லக்கூடிய காரியம் அல்லே லூயா எனவே பிள்ளைகளை கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நான் அந்த வசனங்களை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கியமான ஒரு வாஞ்சை எழும்பட்டோம் இதெல்லாம் இப்படி இருக்கா கட்டாயம் நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும் என்கிற அந்த வைராகிய வாஞ்சை அந்த பெரிய ஒரு தாகம் தாகம் அது உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் ஆவியானவர் உங்களை நிரப்புவார் அல்ல லூயா ஸ்தோதிரம் எபேசியர் ஒன்று பதிமூன்று சொல்லுகிறது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் இங்கே பரிசுத்த ஆவி நமக்குள் வருவது ஒரு முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகம் நம்மேல் போடுகிற முத்திரை எதற்கு முத்திரை நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் அந்த முத்திரை எதற்கு வசனம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் இருக்கிறார் இருக்கிறார் இந்த ஆவியானவரை உள்ளே பெற்றுக்கொள்வதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளில் நாம் மீட்கப்படுவோம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இயேசுவோடு சேர்த்துக்கொள்ளப்படுவோம் கொள்ளப்படுவோம் என்பதற்கு முத்திரையும் அச்சாரமுமாக இருக்கிறது அச்சாரம்னா கேரண்டி அஷூரன்ஸ் பரிசுத்தாவி உள்ளே வந்தால் நான் இயேசுவின் வருகையில் இயேசுவோடு சேர்க்கப்படுவேன் என்பதற்கு ஒரு உறுதி அஷூரன்ஸ் அப்போ ஆவியை பெற்றுக்கொள்ள கொண்டால்தான் நாம் இயேசுவின் வருகையில் இயேசுவோடு சேர்க்கப்பட முடியும் அல்லேலூயா அப்போ இது ஒவ்வொன்றும் இந்த வசனங்கள் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டியது எத்தனை அவசியம் எத்தனை முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் சரி இப்போது கட்டாயம் நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு வேண்டும் என்கிற ஒரு ஆவல் ஒரு தணிக்க முடியாத தாகம் வே நமக்குள் உருவாகட்டும் ஆண்டவரே இந்த கூட்டத்தில் என்னை அபிஷேகியம் என்னை நிரப்பும் இனி ஒரு அடுத்த ஒரு கூட்டத்துக்கு நான் காத்திருக்க வேண்டியது வரக்கூடாது எனக்கு தாரும் என்று உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கியமான ஒரு வாஞ்சை எழும்பட்டோம் ரெண்டாவது இதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தகுதி வேண்டும் என்ன தகுதி வேண்டும் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் முக்கியமானவைகள் ஒன்று நாம் முதல்ல வாசிட்டாதே வசனம் அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டு பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் இதில் மிக முக்கியம் மனம் திரும்புதல் நீங்கள் மனம் திரும்புங்கள் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது அடுத்து ஞானஸ்நானம் அதற்கு உங்களை ஒப்புக் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அல்ல லூயா மனம் திரும்பணும் ஞானஸ்நானம் பெறணும் அதுக்கு பிறகு பரிசுத்தாவியை தருவார் என்று வரிசைப்படி சொல்லவில்லை ஏனென்றால் கொர்னேலி வீட்டிலே முதல் முறை அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே அவருடைய உள்ளத்தில் மனம் திரும்பினார்கள் உடனே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அவர்களை நிரப்பினார் அதுக்கு பிறகு அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அதனால் அந்த வருஷப்படி தான் நடக்கும் என்று அல்ல மனம் திரும்பினால் கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவார் அல்லேலூயா லூயா என்றால் அவர்கள் ஞான சரி எந்த காரியத்துக்கும் கீழ்ப்படியே ஆயத்தமாக இருந்தார்கள் அந்த உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார் அதனால் அவர்கள் மனம் திரும்பின உடனேயே பேதொரு பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ளேயே ஆவி அவர்களை நிரப்பினார் அல்ல எனவே இன்றைக்கு அடிப்படை விஷயம் மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் என்பது நாம் பல முறை சொல்லுவது அதுதான் அடிப்படை சத்தியம் நாம் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பின வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இனி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடப்பேன் என்று சொல்லி அவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது உம் வழியில் நடப்பேன் இதுவரைக்கும் என் வழியில் நடந்தேன் என் மனதும் மாம்சமும் விரும்பின வழியில் நடந்தேன் இனி உம் வழியில் நடப்பேன் அதுதான் பெரிய மனம் திரும்புதல் அந்த மனம் திரும்புதலுக்குள் இருக்கிற இன்னொரு முக்கிய விஷயம் என்னவென்றால் நாம் நம்முடைய வழியில் நடந்ததனால் பாவத்துக்கு ஆளாகி போனோம் பாவம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது இப்போ நம்முடைய வழியை விட்டு கிறிஸ்துவின் வழியில் வரும்பொழுது நமக்கு ஒரு அடிப்படை சுத்திகரிப்பு அதுதான் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அல்ல லூயா இந்த மனம் திரும்புதலுக்குள்ளே அது இருக்கிறது உண்மையாய் மனம் திரும்புகிறாய் என்றால் இதுவரைக்கும் உன் வழியில் நடந்தபடியினால் உன்மேல் இருக்கிற பாவம் முழுவதும் மாற்றப்பட்டு பாவமில்லாத அல்லது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு புதிய ஆத்மாவாய் மாற வேண்டும் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறப்பது என்று அதை பற்றி இருக்கிறது புது சிருஷ்டி ஆகுதல் என்று அதை பற்றி சொல்லி இருக்கிறது எனவே அந்த ஒரு அனுபவம் தான் மனம் திரும்புதல் ஆண்டவரே நான் ஒரு பாவி ஏன் நான் ஒரு பாவி நான் பிறப்பிலே பாவிதான் பிறப்பிலே பாவிதான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்து சொல்லுகிறது இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் ஏன் அப்படி வருது அது அன்றைக்கே ஆதாம் ஏவாள் செய்த பாவம் முழு அனுகூலத்திலும் இருக்கிறது பறக்கிற குழந்தையெல்லாம் பாவத்தில் தான் பறக்குது துர்க்குணத்திலே உருவாகி பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டு பறக்குது ஸோ நம்ம போதே நம்ம தலையில் பாவம் இருக்கிறது புரிதாக பாவம் இருக்கிற அதுக்கு பிறகு அவரவர் வாழ்க்கை பாதையில எத்தனையோ பாவங்கள் செய்கிறார்கள் அறிந்தும் செய்கிறார்கள் அறியாமலும் செய்கிறார்கள் ஒரு சூழ்நிலைக்கும் செய்கிறார்கள் துணிகரமாகவும் செய்கிறார்கள் தேவன் விரும்பாத காரியங்கள் நிறைய மனுஷன் செய்து கொண்டேதான் இருக்கிறான் சோ இப்போ அது எல்லாத்துக்கும் சேர்த்து பிறப்பிலே நான் சுமந்து வந்த பாவம் நான் செய்த பாவங்கள் அதுதான் தமிழ்ல சொல்லுவாங்க ஜென்ம கர்ம பாவம் அப்படின்னு சொல்லுவாள் ஜென்ம பாவம்னு சொல்ல என்னன்னா முந்தின தலைமுறையிலருந்தே எனக்கு வரக்கூடிய பாவம் என் தலையில இருக்கக்கூடிய பாவம் ஆதாம் ஏவாழ் மேல் வந்தது அடுத்து கர்ம பாவம்னா கர்மன்னா கிரியைகள் கிரியைகள் நம்ம செய்தது நம்ம செய்த ஏராளம் பாவங்க நம்ம கை கால் கண்ணு சிந்த எல்லாத்துலேயும் பாவம் இருக்கு ஸோ இது அத்தனையும் சேர்த்து ஏசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் அங்கே செய்த உடன்படிக்கையினால் மன்னிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அல்ல இல்லையா அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் நீங்கள் செய்த அத்தனை பாவத்தையும் இப்போ பட்டியல் போட உங்களால் முடியுமா மறந்தே போயிருப்பீர்கள் ஆனால் ஒட்டு மொத்தமாக நான் ஒரு பாவி நான் ஏராளம் பாவமும் செஞ்சிருக்கேன் எல்லாமா நான் ஒரு பெரிய பாவி என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா என்று சொல்லி நினை நினைவில் நிற்கிறதுக்கு தனித்தனியாக மன்னிப்பு கேட்டு மற்றதும் மொத்தத்தில் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்னுடைய ஆத்மாவை அந்த சிலுவையில் சிந்தினார ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டை அறிக்கை பண்ணும்போது ஒரு நிமிஷத்தில் எப்பொழுது அறிக்கை பண்ணுறீங்களோ எப்பொழுது உள்ளத்துலேருந்து உண்மையாக அறிக்கை பண்ணுறீங்களோ அப்பொழுதே அது மன்னிக்கப்பட்டு விட்டது என்று வேதம் சொல்லுகிறார் அல்ல அதுக்கு நாலு நாள் கழித்து ரசல்ட்டுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது நம்ம அறிக்கை உண்மையாக இருதயத்துலேருந்து பண்ணியாச்சுனாலே அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது சோ இதுதான் மனம் திரும்புதல் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெறுதல் ஆத்மா சுத்திகரிக்கப்படுதல் இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார் இதுக்குள்ள வந்தாச்சுன்னா உடனே அவருடைய ஆவியானவர் உள்ளே வர ஆயத்தம் இது பாவம் நிறைந்த பாத்திரம் அல்ல இது பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு விட்டது அந்த ஆத்மாவிலே இயேசு ஆவியானவர் இறங்கி வந்து தங்கி இருக்க ஆயத்தம் ஸோ இந்த ஒரு காரியம் மனம் திரும்பணும் பாவ மன்னிப்பாகிய மீட்புக்குள் வரணும் ஆத்தும ரட்சிப்புக்குள் வர வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பேதரு கூட ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார் அப்போ ஸ்தலர் ஐந்து முப்பதுலேருந்து பாருங்க நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள் பேதர் சொல்லுகிறார் நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்களே அதே இயேசுதான் தேவனால் ரட்சிப்பின் அதிபதியாக நமக்கெல்லாம் ரட்சகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ நீங்கள் கொலை செய்த இயேசு உண்மையாய் ரட்சகர் மேசியா என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் கீழ்ப்படிந்தவர்களுக்கு கட் தரப்பட்ட பரிசுத்தாவியானவரும் சாட்சியாக இருக்கிறார் அந்த இடத்துல ஒரு வார்த்தை கீழ்ப்படுகிறவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின்னு சொல்கிறார் அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்புதல் தான் முக்கிய தகுதி அதோடு சேர்த்த ஒரு வார்த்தை கீழ்ப்படுகிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தந்தருளின பரிசுத்த ஆவி அல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்மையிலே இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்போதற்கு முன்னமே உலகத்தில் இருக்கும் போதே சொன்னார் நீங்கள் நான் உயிர் தழுந்தவுடன் நான் மறித்த உடனே அல்லது உயிர் உடனே எரசலைமா விட்டு போயிடக்கூடாது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார் அந்த பிதாவின் வாக்குத்தம் என்ன உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் அதுதான் பரிசுத்தாவி பரிசுத்தாவி வருவார் அவரனால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க அது வரைக்கும் எரசலிம விட்டு எங்கே போயிடாதீங்க அதனால் அவர்கள் கீழ்ப்படிந்து நூற்றி இருபது பேர் சுமார் பத்து நாட்களாக டெய்லி அவர்கள் கூடி வந்து ஜபத்திலும் விண்ணப்பம் பண்ணுவதிலும் தரித்திருந்தார்கள் அது ஒரு பெரிய கீழ்ப்படிதல் சும்மா வீட்ல கிடக்கல சும்மா இஷ்டத்துக்கு எங்கேயோ போகலை ஏசு சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து உன்னதத்திலிருந்து வரும் பல நாள் நிரப்பப்பட மட்டும் இங்கே இருக்கணும் தரித்திருக்கணும் காத்திருக்க வேண்டும் என்று அதான் காத்திருந்தார்கள் அதை வச்சு தான் பொதுவாக பல பெந்தய சபைகளில் இந்த பரிசுத்தாவி கூட்டம் நடத்தும் போதெல்லாம் காத்திருப்பு கூட்டம் காத்திருப்பு கூட்டம் நம்ம சொல்லுவோம் என்ன அர்த்தம் அன்றைக்கு அவர்கள் பத்து நாட்கள் காத்திருந்தார்கள் அப்பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கி அவர்களை நிரப்பினார் அல்ல லூயா ஆனால் இன்றைக்கு அப்படி பத்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று அல்ல அது முதல் அனுபவம் அவர் இறங்கினவர் பூமியில் தான் இருக்கிறார் நமக்குள்ளேயே இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் ஆனாலும் இப்போ பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி ஸ்தோத்திரம் அப்போ இந்த அனுபவத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதே போல இன்றைக்கும் நாம் மனம் திரும்ப வேண்டும் தொடர்ந்து கீழ்ப்படுகிற ஒரு தன்மை கர்த்தர் என்ன சொன்னாலும் கர்த்தருடைய வசனம் எதை சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் கர்த்தர் நடத்துகிற பாதையில் நடப்பேன் அது வேண்டும் அந்த அனுபவத்தில் நான் வரும்பொழுது பரிசுத்தாவி நமக்குள் வருவது உடனே உடனே எளிதாக நடக்கும் அல்லேலூயா சுவைகளை மனதில் கொள்ளுவீர்களாக அப்போ நான் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் ஒன்று நாம் ஏன் பெற வேண்டும் ரெண்டாவது யார் பெற வேண்டும் சரி இப்போ நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதுக்கு ஒரு நான்கு வசனங்களை நான்கு கா மூன்று காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் முதலாவது கேட்க கேட்க வேண்டும் ஜெபித்து கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூக் விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களுக்கு ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் அண்ட் ரிசீவ் சிம்பிளாக சொன்னார் கேள் தருவார் தருவது அதிக நிச்சயம் அதிக நிச்சயம் கட்டாயம் தருவா நீ கேட்டால் தருவார் அதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உலகத்தில் உள்ள பெற்றோருக்கு அவர் சொல்ல பொல்லாத பெற்றோர் நாமெல்லாம் ஆனாலும் நாமெல்லாம் நம்ம பிள்ளைகள் நல்லதை கேட்டால் உடனே கொடுப்போம் கெட்டதை கேட்டால் தான் வேண்டாம் சொல்லுவோம் நீங்களே இப்படி அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆவியை கொடுப்பது அந்த வார்த்தையை பாருங்க அதிக நிச்சயம் அல்லவா அப்போ நீங்கள் இன்னைக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் இன்னைக்கு என்ன செய்வார் தருவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஒரு வசனத்தை அப்படியே நீங்கள் உள்ளே புசித்துட்டீங்கன்னாலே நீங்கள் இன்னைக்கு அபிஷேகம் பெற்று விடுவீர்கள் அல்ல இல்லையா வேற ஒரு தடையும் இல்லை சொல்றார் நீ கேளு தருவார் நீ நல்லது தானே கேட்குற நல்லது கேட்டால் தராமருப்பாரா நீ கேட்கறது அவருடைய சித்தம் அவருடைய திட்டம் அதுக்குள்ளே நான் வரேன்ப்பா எனக்கு தாங்கப்பான்னு நீ கேட்டா உன் உங்களுக்கு அவர் தருவது அதிக நிச்சயம் அல்லவா அல்ல இல்லையா ஸோ இது உங்களுக்குள் நல்லா இறங்கட்டும் இந்த வசனம் நான் கேட்பேன் பிதா தருவார் ஆமாம் பெரிய வேற ஒன்றும் எக்ஸசைஸும் அது இது ஒன்றும் கிடையாது ஆமாம் சிம்பிளாக தான் ஆண்டவர் நடத்துகிறார் கேள் பிதாவானவர் உனக்கு பரிசு தாவியை கட்டாயமாக தருவார் அல்லா விசுவாசம் வருதா நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்வேன் கர்த்தர் எனக்கு தருவார் அமீன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தருவார் சரி இதில் இருந்து ஒரு மூன்று முறைமைகளை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் எப்படி பெற்றுக்கொண்டாங்க என்ன முறையில் பெற்றுக்கொண்டாங்க முதலாவது ஜபிக்கும் போது பெற்றுக்கொண்டாங்க கூடியிருந்து ஜபித்த இடத்துல ஜிக்கும் போது பெற்றுக் கொண்டார்கள் ஏற்கனவே நான் நூற்றி இருபது பேர் ஒன்று பதினான்கு அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் நான் சொன்னேன்ல இயேசு உயிர்த்திழந்த பிறகு ஒரு பத்து நாட்களாக இவங்க ஒரு சுமார் ஒரு நூற்றி இருபது பேர் ஆண்களும் பெண்களும் அதில் அந்த அப்போஸ்தலர்களும் உண்டு எல்லாருமாக பத்து நாட்களாக வந்து அந்த மேல் வீட்டரையில் ஏறி அதில் உட்கார்ந்து ஜபம் பண்றது வேண்டுதல் செய்வது இதுக்கு ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள் ஒரு அல்லையா சொல்லுவோம் அப்படி பத்து நாட்களாக வந்து 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 கூடியிருந்து ஜபித்து கொண்டும் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை செய்து கொண்டிருந்தும் இருந்த பொழுதுதான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பெந்த என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் பத்து நாட்களாக அந்த இடத்துல தான் கூடி கூடி வர்றாங்க இது ஐம்பதாம் நாள் இயேசு மரித்த ஐம்பதாம் நாள் இயேசு பரமேரி பத்தாம் நாள் இன்று அன்றைக்கு அவங்களுக்கு யூ யூதர்களுக்கு பெந்த பண்டிகை அன்றைக்கு இவங்க பத்தாவது நாளாக அப்படி கூடி வராங்க வந்து அதே இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபம் வேண்டுதல் அப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது தான் திடீரென்று பரிசுத்தாவியானவர் வந்தார் அல்லே லூயா அடுத்த வசனங்கள்ல அதை படிக்கிறோம் பலத்தை காற்று முழக்கம் போல கேட்டது அது அப்படியே பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கி நான்காம் வசனம் அவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை கவனிங்க அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் லூயா அப்ப இங்கே நடந்த முறை எப்படி அவங்க எல்லாம் ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் அவள் எல்லாரையும் நிரப்பினார் உடனே அவர்கள் பரிசுத்தாவி தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் லூயா அந்நிய பாஷையின் வரத்தோடு கர்த்தர் அவர்கள் மேல் இறங்கி அவளை நிரப்பினார் இது ஜபிக்கிற கூட்டம் கூட்டம் அன்றைக்கு அவர்கள் கூடியிருந்த போல இப்பவும் நம்ம என்ன பண்றோம் ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து டெய்லி கூடி வருகிறோம் டெய்லி கூடி வருகிறோம் இங்க வந்து ஜபத்திலே தரித்திருக்கிறோம் வேண்டுதல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏறக்குறைய அதே அனுபவம் தான் அப்பொழுது அன்றைக்கு அவர் வானத்திலிருந்து இறங்கினார் இன்னைக்கு வானத்திலிருந்து இறங்க வேண்டிய தேவையில்லை இறங்கினவர் இங்கே தான் இருக்கிறார் என இயேசு சிலுவையில் ஆரம்பித்த ஊழியத்தை அவர் தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிறார்னு சொன்னேன் இல்லையா அதனால யாருக்குள்ள இல்லையோ அவங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப ஈஸி அல்லா ஸ்தோத்திரம் இது ஒரு முறை அன்றைக்கு ஆவியான ஊற்றப்பட்ட ஜெபிக்கும் போது ஜபிக்கும் போது ரெண்டாவது பிரசங்கிக்கும் போது அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலில் இருந்து இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதிரோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் சொல்லுவோம் அனுபவம் கொர்நேலி வீட்டில் நடந்தது கொர்நேலி வீட்டில் என்ன ஆகுது பிரசங்கம் இருக்கிறார் அவன் பேசி முடிச்சு ஜபத்தில் நடத்துகிற அந்த இதெல்லாம் இன்னும் வரல அவன் பேசிக்கொண்டு இருக்கையிலே பரிசுத்தாவியான இறங்கினார் அவன் பேச பேச இந்த உள்ளங்கள் எல்லாம் தரக்குது இந்த உள்ளங்கள்லாம் தரக்குது அல்ல அப்படியே கீழ்படுகிறாங்க அர்ப்பணிக்கிறாங்க பேதர் சொன்னபடி செய்யணும் என்று அந்த கம்ப்ளீட் ஒப்பு கொடுத்த கத்தர் பார்க்கிறாரு டக்குன்னு இறங்கினார் அந்நிய பாஷைகள் இறங்கின உடனே அவர்களுக்கு பரிசுத்தாவிய நிரப்பப்படுதலும் அந்நிய பாஷைகளும் அப்போ இங்கே இரண்டாவது ஒரு முறை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே இறங்குகிற ஒரு அனுபவம் மூன்றாவது கைகளை வைக்கும்போது அப்போசலர் எட்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து சமாரியர் வேதவசன தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள பரிசு அப்போச்சுலர்கள் கேள்விப்பட்டு பேதர்வையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள் இவர்கள் வந்தபொழுது அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தரா இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் வரலையா சொல்லுவோம் ஜபித்து கொண்டிருந்த பொழுது பெற்றார்கள் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுதும் பெற்றார்கள் இப்போ ஸ்பெஷலாக இந்த பரிசுத்தாவி யாரும் பெறலையே பிலிப்பு என்கிற சுவிசேஷகனுடைய ஊழியம் சமாரியாவில் நன்றாக நடந்தது அப்போல்லாம் மக்கள் மனம் திரும்பினார்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் ஆனால் அபிஷேகத்தில் நடத்தலை பரிசுத்தாவி இன்னும் அந்த மக்கள் பெறவில்லை அப்போ சமாரியாவிலே ஒரு எழுப்புதல் வருகிறது அநேகர் ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்கன்னு தான் பேதரும் யோவானும் அங்கே போனாங்க அவங்க விசிட் பண்ணி பார்க்கும்போது இவங்க யாருமே பரிசுத்த ஆவியை பெறவில்லையே அப்போதான் பரிசுத்தாவியை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் தங்கள் கைகளை வைத்தார் கைகளை வைத்த உடனே பரிசுத் ஆவியானவர் சமாரியர்களை நிரப்பினார் ஸ்தோத்திரம் லூயா இந்த அனுபவத்தை பார்க்கிறோம் இதே மாதிரி பவுலுடைய ஊழியத்திலும் ஒரு அனுபவம் அப்போஸ்தலர் பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீஷரை கண்டு நல்லா கவனிங்க நீங்கள் விசுவாசிகள் போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டா அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் ஸ்தோத்திரம் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் இங்கே அப்பல்லோ ஒழியும் செய்கிறார் அவர் பரிசுத்தாவியை பற்றியும் சொல்லி கொடுக்கல அப்போல்லாம் இதுக்கு முன்னாடி ஒளியும் செஞ்சுருக்கிறார் எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் சொல்லி இவங்களுக்கு சத்தியமே தெரியல ஆனால் யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தை பெற்று அப்போ அடுத்துள்ள வசனங்கள் அதை படிக்கும் பொழுது பவுல் என்ன சொல்கிறாரு அந்த ஞான ஸானானம் வேற நீங்கள் கிறிஸ்து சொன்ன ஞான ஸ்நானம் எடுக்கணும் அது யோவான் கொடுத்த ஞான அது இயேசுக்கு முன்னோடியாய் வந்த விழிப்புணர்வு உண்டாக்கும்படி கொடுத்தான் அது போதாது நீங்கள் இப்பொழுது கர்த்தராய் இயேசு சொன்ன இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற பெறணும்னு சொன்னார் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தார் திரும்ப ஞானஸ்நானம் கொடுத்தார் அதோடு கூட ஆறாம் வசனத்திலே அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அந்த மனுஷரெல்லாம் ஏறக்குறைய பனிரெண்டு பேராயிருந்தார் அன்றைக்கு பன்னிரெண்டு பேர் பரிசு தாவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள் அந்நிய பாஷைகள் பேசினார்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் எபேசு பட்டணத்தில் பவுல் கைகளை வைத்த பொழுது பனிரெண்டு பேர் அபிஷேகம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் ஸோ நமக்கு இன்றைக்கு பாயிண்ட் தான் என்ன நாமும் செபித்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யலாம் அவ்வளவு விசுவாசம் தாகருந்தா என் பிரசங்கம் நிறுத்துற வரைக்கும் அவர் பொறுக்க மாட்டார் உங்களுக்குள் வந்து விடுவார் அல்ல லூயா இல்லை சிலருக்கு வந்து நாங்கள் கைகளை உங்கள் மேல் வைத்து செபிக்கும் பொழுது ஆவியினால் நிரப்பப்படுகிறீர்கள் ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார் இதெல்லாம் பைபிளில் இருக்கக்கூடிய முறைமைகள் எந்த முறைமையில் அவர் செய்வார் என்று நமக்கு தெரியல கூட்டமாய் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் நிரப்புவார் என்று கிடையாது அநேகர் தனியாய் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுதும் நிரப்பி இருக்கிறார் நிச்சயமாய் ஜபம் பண்ணுதலில் பிரசங்கம் கேட்கிறதில் நாம் உறுதி போது கத்த நம்மை நிரப்புவார் ஸோ இப்போ பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம் உங்கள் இதயத்தை தரவுங்கள் தாகத்தோடு கண்டிப்பா கண்டிப்பாக வேணோப்பா என்கிற நிலையில் இருங்கள் அந்த ரெண்டு கரெக்டாக இருந்துட்டுனா இன்றைக்கு கத்தர் உங்களை கட்டாயம் ஆவியினால் நிரப்புவார் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இங்கே இந்த ஊழியத்தை செய்கிறோம் உங்களை நிரப்புவது நாங்கள் அல்ல உங்களை நிரப்புவது பரிசுத்த ஆவியானவர் அல்ல லூயா அதை அருளுவது பிதாவானவர் சரிதானே பிதாவிடம் கேளுங்கள் அவர் உங்களுக்கு தருவார் அதனால் இயேசுவின் சிலுவையின் மூலம் வருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுதாவின் வரத்தை பெறுவீர்கள் பெற்றுக்கொள்ளுகிற முறை அது அவருடைய விருப்பம் உங்களுக்கு எப்படி தரணும் இப்போ ஜபத்தில் நடத்தும் பொழுதே தந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை முன்னால் கூப்பிட்டு நாங்கள் கைகளை வைத்து ஜபிக்கிற பொழுதுன்னு சொன்னால் அப்பொழுதும் பெற்றுக்கொள்ளலாம் நான் இப்படி தான் பெற்றுக்கொள்வேன் அப்படி தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம் அவருக்கு நீங்கள் நூற்றுக்கு நூறு என்ன பண்ணுங்க விட்டு கொடுங்க அவர் கையில் கொடுத்துருங்க அவர் எப்படி சித்தமோ அப்படின்னு அறப்பட்டோம் அல்ல லூயா ஸ்தோத்திரம் நான் எல்லாம் கூட்டத்தில் வச்சு இப்படி சத்தம் போட்டுறக்கூடாது கையை தட்டிடக்கூடாது உடம்பை செஞ்சிடக்கூடாது ஆனால் அபிஷேகம் வேணும் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவர் எனக்கு தந்தது எப்படின்னா கடைசியில் அந்த ஊழியக்காரர் முன்னால் கூப்பிட்டு அப்போ நானும் போனேன் அவர் கைகளை வைத்த பொழுது எனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார் நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சோ அதெல்லாம் செஞ்சேன் சத்தம் போட்டேன் கையை தட்டுனேன் ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கும்போது அதுக்கு பிறகு வெக்கவும் இல்லை தயக்கவும் இல்லை அல்ல லூயா இப்போ நம்ம சிலர் இப்படி சிந்தனையில் நிறைய உண்டாக்கி வச்சுருப்போம் அப்படித்தான் இப்படித்தான் ஆடாமல் அசையாமல் இந்த பாத்திரத்தில் ஊற்றுவீரா இந்த பாத்திரத்தை குலிக்கிறப்படாது ஆடாமல் அசையாமல் எனக்குள் வருவீரா அப்படிலாம் அவர்கிட்ட நிபந்தனை பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் எவ்வளோ பெரிய தேவன் அல்ல லூயா அவருக்கு நம்மை நூற்றுக்கு நூறு எப் என்ன வேணா செய்யுங்க ஆண்டவரே எப்படி வேணா நிரப்புங்க ஆண்டவரே இனி என் வாழ்க்கை முழுசு எப்படி வேணா நடத்துங்க ஆண்டவரே எல்லாத்துக்கும் சேர்த்து அர்ப்பணித்து தான் நான் இதோ உங் உங்கள் முன்னால் நிற்கிறேன் இதுதான் பெஸ்ட் திங் அல்லையூயா இந்த அபிஷேகம் பெறதுக்கு மட்டும் இல்லை இனி காலமெல்லாம் அவர் சொல்றபடி வாழுவதற்கும் சேர்த்து அவர் உள்ள வந்து அவர் தான் நடத்த போகிறார் நம்மளை அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அர்ப்பணம் கீழ்ப்படிகிறவர்கள் பெற்றுக்கொண்ட ஆவி அந்த அர்ப்பணத்துக்கு தான் அந்த ஒரு பெரிய கீழ்ப்படிதல் தேவை இருக்கு இனி என் சித்தம் இல்லை என் வழி இல்லை கம்ப்ளீட்டா உங்கள் கையில் கொடுக்குறேன் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் எடுத்துக்கிடுங்க முழுசம் நீங்க நடத்துங்க நீங்க நடத்துங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுத்து ஒரு அர்ப்பணிப்போட நீங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை அல்லது நிரப்பப்படுதலை பெற்றுக்கொள்ள இப்போ ஆசையாக இருந்தீங்கன்னா கத்தர் வல்லமையாக இறங்குவார் ஹலை லூயா ஆவியானவர் இறங்கும் பொழுது பலருக்கு பல அனுபவங்கள் ஒரு ஆளுக்கு உண்டான அதே அனுபவம் எல்லா எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது அதுவும் ஆண்டோடைய சித்தப்படி நடக்கும் சிலருக்கு ஆவியானவர் இறங்கின பொழுது அப்படியே ஒரு வல்லமையை நான் உணர்ந்தேன் அப்படி சொல்லுவாங்க ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துன்னு சில சொல்லுவார்கள் தான் அப்படி மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டின மாதிரி இருந்து என் மேலே அப்படிம்பார்கள் அக்னியால் நிரம்பிகிட்ருந்தேன்னு சொல்லுவார்கள் இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் சிலருக்கு ஒருவேளை இயேசு பெற்றுக்கொண்ட மாதிரி ஒரு சத்தமும் இல்லை இயேசு துள்ளவும் இல்லை குதிக்கவும் இல்லை கைத்தட்டவும் இல்லை ஒன்றும் செய்யலை அவர் மேல் புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்தாவியானவர் என்ன ஒன்னார் வந்துறங்க அமைதியாக பெற்றுக்கொண்டார் அல்ல இருக்கலாம் அப்படியும் உங்களில் யாருக்கா தரணும்னு விரும்பினாருன்னா தரட்டும் ஸ்தோத்திரம் அவர் சித்தம் ஆகவே நீங்கள் ஒரு திறந்த உள்ளத்தோடு இருங்க அப்போ வந்து இந்த மாதிரி சிலருக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உட பயந்துரக்கூடாது ஐயோ என்னமோ அப்படி நாமே நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது ஆண்டவர் கையில் ஃபுல்லாக கொடுக்கணும் என்ன செய்தாலும் செய்ங்கப்பா என்னை போட்டு உருட்டணுனாலும் உருட்டுங்க ஆ எதை வேணால் செய்யுங்க அப்படி நம்ம போய் கட்டுப்படுத்தக்கூடாது ஏன்னா ஒரு ஹியூமன் ஸ்பிரிட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நம்ம மனித ஆவி இது போய் கட்டுப்படுத்துறதுக்கு அங்கே இடம் இருக்கக்கூடாது நம்ம ஃபுல்லாக திறந்து கொடுப்போம் அப்படியெல்லாம் அவர் வந்து நம்மளை என்ன அடித்து உடச்சு போடக்கூடிய ஆளா அவ நம்முடைய தேவன் அல்லவா அவர் கத்து நம்மளோட எவ்வளோ பெரிய ஞானம் அவருக்கு இருக்கிறது அதனால தைரியமாக அவரை நம்பி நம்ம ஃபுல்லாக கொடுப்போம் ஆண்டவர் அந்த 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 அபிஷேகம் இறங்குறத நீங்கள் ஃபீல் பண்ண உடனே உங்கள் நாவிலே அது வரைக்கும் ஸ்தோத்ரம் அல்ல லூயா என்று தேவனை துதித்து கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் நாவிலே கர்த்தர் ஆவியானவர் எதை தந்தர் அதை பேச ஆரம்பிக்கணும் அல்லேலூயா லூயா அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அந்த ஆரம்ப அடிப்படை ஒரு வரமே அந்ய பாஷையின் வரம் அல்லேலூயா லூயா சில தீர்க்க தரிசனங்களும் சேர்த்து சொல்லுகிறார்கள் இந்த இதில் படித்தோம் அவர்கள் இதில் இங்கேதுன்னா எபேசு பட்டணத்தில் உள்ளவங்க உள்ளவங்க அந்நிய பாஷையும் பேசி என்ன சொன்னாங்க தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் ஆகவே எது அவர் தந்தாலும் நம்ம பெற்றுக்கொள்வோம் இன்றைக்கு அந்த உள்ளம் திறந்துருக்கட்டும் நாம போய் தடை பண்ணக்கூடாது பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்துக்கிட்டு நம்ம தடைப்படுத்தப்படக்கூடாது இது பண்ணணும் சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் எல்லாம் ஆயத்தமாக வந்தாலும் சிலருக்கு சில அசுத்த ஆவியுடைய கிரியை உள்ளே இருக்கும் தெரியாது இந்த மாதிரி பரிசுத்தாவின வல்லமையாக இறங்கும் பொழுது அது வெளியேற்றப்படும் அப்போ அந்த மாதிரி ஆட்கள் சில சமயம் கூச்சல் போட்டு கத்தி விழுந்து அப்படி பண்ணுவோம் அது வேறு அது அது அந்த 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 ஆவி புறப்பட்டு ஓடுறது இல்லை லோயா அது சிலவில் நடக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதெல்லாம் பார்த்து நாம் பயப்படக்கூடாது அது வேறு ஆவி இந்த பரிசுத்தாவியானவருக்கு முன்பாக அது நிற்க முடியாமல் அது என்ன செய்யும் அது ஓடும் அதை பற்றி நாம் பார்க்கக்கூடாது நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நம்முடைய உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும் திறந்து கொடுக்கணும் அல்ல ஸ்தோத்திரம் ஒரு சமயம் ஒரு சகோதரன் வாயே பேச முடியாது திக்கி திக்கி பேசுவாப்பில் ஏன் திக்குதல்னா சின்ன வயசில் அவங்க அப்பா மலையில் சாராம் வெடிக்கிறவர் தாயார் இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தகப்பனார் இந்த குழந்தையும் கொண்டு அங்கே வச்சுட்டு சாராயம் வெடிப்பார் ஒரு நாள் தெரியாத இந்த பிள்ளைக்கு நாக்கில் ஊற்றிட்டார் வெந்து போச்சு அதுலேருந்து இந்த பையன் ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது மரக்கறி விற்றுட்டு இருந்தான் அந்த வண்டி தள்ளி தள்ளி பேச தெரியாது ஆனால் அவன் அபிஷேகம் பெற்ற பொழுது ரொம்ப ஆச்சரியம் ஆவியானவர் அவன் நாவை தொட்டார் தெளிவாக பேச ஆரம்பித்தான் அல்லை லூயா அப்படி கூட கத்தர் அற்புதங்களை செய்கிறார் ஆத்மாவில் மட்டுமல்ல சரீரத்திலும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர் அல்லை லூயா பிந்தின நாட்கள் அவர் ஊழியக்காரராக எழும்பினார் அவர் அப்போது தேவன் எதையும் செய்வார் அதுக்கு தான் நான் சில எது சொன்னேன் ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கு தெரில ஒருவேளை உங்கள் சிலருடைய உள்ளத்தில் வேற சிந்தனைகள் இருக்கோ தெரியல எதையும் நினைக்காம தேவனே உமது ஆவி எனக்கு தார் நான் என்னை முழுவதும் திறந்து தருகிறேன் இந்த அனுபவத்தில் செய்யணும்